விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குறிப்பாக சூரியனுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முதல்ல ஒரு பெரிய நன்றி. என்னுடைய இரண்டு காணொளிகளுக்கும் நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல விஷயம் செய்தால் நாலு பேர் கூடவே இருப்பாங்க அப்படின்றதுக்கு உங்களுடைய அந்த ஆதரவு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அப்படியே பிடிச்சி இழுத்து விடாமல் நிறைய பேர் ஊக்கப்படுத்தி இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த இரண்டு காணொளிகளுக்கு பிறகு இந்த மூன்றாவது காணொளி, ஒரு தம்பி வந்து என்கிட்ட பேசியிருந்தார். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வேணும் சில விஷயங்கள், கொஞ்சம் சுவாரஸ்யமாக வேணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்காகத்தான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், நேரத்தையும் பார்த்துக்கொண்டு. இன்றைக்கு என்ன விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஏதாவது கதைகள் மூலமாக ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த நண்பருடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய பேர் கதை அப்படின்னு ஒன்னே யோசிக்காதீங்க, என்ன இத்தனை வயசு பூர்வம் கதை அப்படின்னு சொல்லி சின்னலேருந்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். நிறைய கதைகள் மூலமாகத்தான் நல்ல விஷயங்களை நமக்கு பெரியவங்க சொல்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எத்தனை பேர் அந்த கதைகளை ஞாபகம் வச்சுருக்கிறோம், அல்லது அந்த கதைகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை யார் எடுத்து பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் மிக குறைவாக இருக்கும். ஆனாலும் எத்தனை வயசு போனாலும் கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த கதையின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை லேசாக சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காகத்தான் இந்த கதை. இன்றைய நாள் என்ன விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், தலைவன், தலைமைத்துவம். நிறைய பேசியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். குறிப்பாக பாடசாலை காலங்கள்லாம் இதை பற்றி நிறைய பேசுவோம். தலைமைத்துவ பண்பு, தலைவன் அப்படின்லாம் நிறைய கதைப்போம். ஒரு தொழில் செய்கிற இடத்துலலாம் நீங்கள் அவதானித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் ஒரு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி டக்குன்னு காட்டுவான், ஒருத்தர் கையை காட்டி அவர்கிட்ட கொடுக்கலாம். ஒரு பத்து பேர் வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவர்கிட்ட கொடுக்கலாம், அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில பேரை சொல்லுவாங்க, சரி வேணாம். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தோன்றியிருக்கும் சில நேரங்களில், நான் எல்லா விஷயங்களையும் முன்னுக்கு போகிறேன், நான் ஒரு ஒரு ஆக குறைஞ்ச ஒரு 100 பேரையாவது வழி நடத்தக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தலைமைத்துவ பண்புகள், அதெல்லாம் வச்சாலும் கூட தலைவன் ஆகுவதற்கு, ஒரு தலைவனாக இருப்பதற்கு, ஒரு கூட்டத்தை வழி நடத்துவதற்கு உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குட்டி கதை மூலமாக அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான பதில் என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு இரண்டு மகன்மார். ராஜாவுக்கு வயசு போயிட்டு, அப்போ ராஜா யோசிக்கிறார் என்னன்னு சொன்னால், இதுக்கு பிறகு நாட்டை ஆள்றதுக்கு ரெண்டு மகளில் ஒரு ஆளுக்கு தான் ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு நாட்டோட முக்கியமான பொறுப்பு, மக்களை ஆள்ற பொறுப்பு, ஒரு தலைவனாக தன்னுடைய ரெண்டு மகளில் யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவருக்கு சரியான குழப்பம் வந்துட்டு, உடனே மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறார், என்னுடைய ரெண்டு மகனையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ மந்திரியும் கூட்டிகிட்டு வரார். மன்னன் ரெண்டு பேர் கையிலையும் வந்து இரண்டு பிலாவிதை இருக்குது தானே, பலாவிதை, ஆளுக்கு ஒன்றா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறார், வந்து நான் இப்படி ஒரு 6 மாதம் எங்கேயாச்சும் கோயில் குளம் அப்படின்னு சுற்றிடுவார், நான் வாரபோது அந்த 6 மாத காலத்துக்கு பிறகு இந்த விதையை யார் மரமாக வளர்த்து அந்த 6 மாதத்துக்குரிய வளர்ச்சியோடு வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அப்போ சரி அப்படின்னு சொல்லி மந்திரிக்கு முன்னால் தான் அந்த சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார். ராஜா போயிட்டார்னே சரி. 6 மாதம் முடிஞ்சு, 6 மாதம் முடிஞ்சு ராஜா வரார் நாட்டுக்கு. வந்த உடனே பார்க்குறார், வந்து ஒரு விதையிலிருந்து வந்த மரம் ஒரு 6 மாதத்துக்குரிய வளர்ச்சியோட வடிவாக நிற்கிது, அழகாக நிற்கிது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மகன், அவர் வந்து அந்த விதையை குழியெல்லாம் வெட்டி வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுன மாதிரி இருக்குது, தண்ணியெல்லாம் ஊற்றுன மாதிரி அப்படியே ஈரமாக இருக்குது, ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன முளை கூட வரல. அப்போ ராஜா உடனே, ராஜாவோட மனசில் ஒரு பிரகாசம், ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துட்டு, சரி மரம் ஒன்று வளர்ந்து நிற்கிது, ஒரு மரம் அப்படி வளரல அப்படி. அப்போ திரும்பவும் மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறாரு, வந்து என்னுடைய ரெண்டு மகன்மாரையும் வர சொல் அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரும் வராங்க. சரி ரைட், என்னுடைய ஆட்சி பொறுப்பை நான் இப்போ கொடுக்கறதுக்கான முடிவுக்கு வந்துட்டேன், அதை யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மரமே முளைக்காம ஒரு முளை கூட வராமல் இருக்கு பாருங்க, அந்த மகனுக்கு தான் என்னுடைய ஆட்சி பொறுப்பு அப்படின்ட்டு அரசன் சொல்கிறார். கேட்டுட்டு இருந்த மந்திரிக்கு கோபம் வந்துட்டு, என்ன ராஜா நீங்கள் வாக்கு மாறுறது, நீங்கள் தான் நீ சொன்னீங்க 6 மாதத்துக்கு பிறகு வரக்குள்ள இந்த மரத்தை இந்த விதையை யார் வளர்த்து மரமாக வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு தானே இப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ என்ன வாக்கு மாறிட்டீங்க, அங்கே ஒரு வடிவான அந்த மரத்தை வளர்த்து காட்டுறீங்க, நீங்கள் அவனுக்கு கொடுக்காம இவரு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு.
ராஜா அசிரிச்சு போட்டு சொன்னாராம், உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான். ஆனால் நான் ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்தது வெந்நீர் சுடு தண்ணியில் அவிச்ச விதை, ஒரு காலமும் முளைக்காது. நான் ரெண்டு பேர்கிட்டையும் அந்த விதையை தான் கொடுத்தேன். ஆனால் இந்த மரமாக வளர்ந்து நிற்கிதே, அந்த மகன் என்னை ஏமாற்றியிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். கொண்டு நாட்டி பார்த்துருக்கான், மரம் வளரலை, ஒரு முளை கூட வரல அப்படின்னோடனே வேறொரு விதையை கொண்டு வந்து நாட்டி என்னை ஏமாற்றி அந்த மரத்தை வளர்த்து வச்சுருக்கான். நான் அடுத்த மகன், நான் வர்ற வரைக்கும் நேர்மை எண்டைக்கு கூட பாரு, தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படி ஈரமாக இருக்குது. இப்போ அந்த விதை முளைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதை நேர்மையாக அவன் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம், ஒரு தலைவனாக வருவதற்கு, ஒரு கூட்டத்தை நீ வழி நடத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நேர்மை. இந்த நேர்மை தான் உண்மையாக பல விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நம்ம நேர்மையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ சில பேர் டக்குன்னு கேட்கலாம், அந்த பொடி எனக்கு சமயோசிதம், பாருங்க அவன் முளைக்கலன்ற உடனே ஏதோ ஒரு முதிய விளைய ஒரு விதையை கொண்டு வந்து நாட்டிட்டான்னு வளர்த்துட்டான் அப்படின்னு. இதில் வந்து அந்த சமயோசிதம் தந்திரம் அப்படின்றதெல்லாம் தாண்டி சொல்ல வார விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏமாற்றாமல், ஒருவனை ஏமாற்றாமல் நேர்மையாக நேர்வழியில் நடக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் நிச்சயமாக அவன் தலைவனாக வருவதற்கு உண்மையிலேயே தகுதி உள்ளவனாக இருப்பான். அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா விஷயங்கள். ஆகவே ஒரு வெற்றி பெற்ற ஒரு தலைவனாக, ஒரு கூட்டத்தை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக வருவதற்கு அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு, அந்த பழக்கம், அது நேர்மை. ஆகவே இந்த கதை மூலமாக நான் சொல்ல வர விஷயம் அதுதான். எனக்கு உட்பட நான் கூட இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது எத்தனையோ கதைகளை படிக்கிறோம், ஆனால் சில விஷயங்கள் மனசில் நிற்கும். இது எப்போவுமே எனக்கு பிடிச்ச கதை. இந்த கதை நீங்கள் எங்கேயாச்சும் கேட்டிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம், பல பேர் கேட்காம கூட இருந்திருக்கலாம். இதை ஒரு கதையாக எடுத்துக்கொள்ளாமல் குறிப்பாக இளையவர்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, எப்போவுமே ஒரு தலைவனாக, ஒரு தலைமைத்துவ பண்பு உள்ளவனாக நீங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஆளுமை இதெல்லாம் தாண்டி தலைவனுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களுக்கும் எல்லா நிமிஷங்களுக்கும் யாருக்கும் பயப்படாமல் இறை நீதிக்கு மட்டும் பயந்து நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மட கடைசி மூச்சு வரைக்கும் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்லா இருப்போம். ஆகவே அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி, கதை சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னது எனக்கும் சந்தோஷம். இது ஒரு கதையாக பார்க்காம நல்ல விஷயமா பாருங்கள், நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.